ஹலோ 10th, 11th அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், குவார்ட்டர்லி எக்ஸாம் முடிஞ்சு ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாரோட பிரெயினும் இப்போ இந்த ஸ்டேஜ்லாம் இருக்குது. பட் இது வந்து நம்ம கேமை இது எப்படி ரீஸ்டார்ட் பண்ணுறது அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ் கைஸ், ஐம் டாக்டர் மிருதுலா. அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி இப்போ வந்து எப்போவுமே வந்து நம்ம ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது அந்த மேலே இருக்க கிளாஸை பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் கீழே இருக்கிறதும் கன்சிஸ்டன்சி தான். சே ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து உங்களோட ஒரு ஃபஸ்ட்டு யூனிட் டெஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபர்ஸ்ட் மிட்டமாக இருக்கலாம். பட் அதுக்கப்புறம் நம்மளோட மார்க்ஸ் வந்து அப் அண்ட் டவுன் இருந்துகிட்டே இருக்கலாம். ஆனால் ஃபைனலி இந்த கிளாஸில் பாருங்கள், இந்த பப்ளிக் எக்ஸாமில் நம்ம இதை தான் வின் பண்ணணும். பட் அப் அண்ட் டவுன் இருந்தாலும் அந்த ஃபைனல் ஸ்டேஜை உங்கள் எல்லாருனாலையும் ரீச் பண்ண முடியும். பட் அது எப்படி? எப்போவுமே நம்ம ஒரு ஒரு சப்ஜெக்டை படிக்கும் போது படிச்சிருப்போம், பட் திரும்ப திரும்ப படித்ததையே படித்து நிறைய டைமை வேஸ்ட் பண்ணிருப்போம். அண்ட் புதுசாக படிக்கக்கூடிய டாபிக்ஸை எப்படி படிக்கணும் தெரியாமல் ஸ்டக்காக இருப்போம். அண்ட் இப்போ என்ன தான் நமக்கு குவார்ட்டர்லி எக்ஸாம் முடிஞ்சிருந்தாலும் நம்ம எல்லாருமே 100% எஃபர்ட் போட்டு படித்தோமா? இங்கே தான் எஃபர்ட் போடுறது, படிக்கிறதுக்கு டைமே கொடுக்கல. இது ஒரு பாயிண்ட். அண்ட் அதை நம்ம அடுத்தடுத்து நோக்கி போகும்போது ஆல்ரெடி முடிஞ்ச போர்ஷன்ஸை நம்ம திரும்பவும் ஒரு தடவை படிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. அதுக்கான டைம் இருக்கா, இல்லை அதை நமக்கு யாராச்சும் திரும்ப டீச் பண்ணுவாங்களா? ஸோ இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். வெரி இம்பார்ட்டன்ட்லி, அடுத்த 6 மாதம் உங்கள் எல்லாரோட லைஃப்லையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ப்ரீஷியஸும் கூட. ஸோ தீபாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ நான் வந்துட்டு இந்த பப்ளிக் 2025 சூப்பரான ஸ்கோர் வாங்கி எங்கள் பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ நம்ம 100 லேர்னிங் ஆப்பில் டெய்லியும் ஈவினிங் 6:30 to 8:30 நம்ம கிளாஸஸ் எல்லாம் டீச் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இப்போது இந்த கேப் டேஸ், அதாவது உங்களுக்கு நிறைய ஹாலிடேஸ் இருக்குது, இந்த டைம் பீரியடை நீங்கள் நிறைய யூட்டிலைஸ் பண்ணி பழைய போர்ஷன்ஸ், பேக்லாக் போர்ஷன்ஸை இப்போ எங்களோட சேர்ந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் 10th இருந்தாலும் சரி, 11th இருந்தாலும் சரி, அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அட்மிஷன்ஸ் போடணும் அப்படின்னா மேலே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு இப்போயே கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ எந்த சப்ஜெக்டை நீங்கள் கஷ்டமாக ஃபீல் பண்ணுறீங்க, இல்லை என்னென்ன போர்ஷன்ஸ் நம்ம படிக்காமல் இருக்கும், பிகாஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே, அது ஈவன் தமிழ் அண்ட் இங்கிலீஷாக இருந்தால் கூட அது நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்கோர், ஃபைனல் ஸ்கோரை பார்க்கும்போது ரொம்ப முக்கியம் தான். ஸோ இது எல்லாத்துக்கும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் இப்போ நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறது மேக்ஸ். ஸோ மேக்ஸில் எல்லாருமே சூப்பர் ஹீரோ ஆகணுமா? இப்போயே இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படிங்கிறத எங்களுக்கு மெசேஜ் பண்ணி சொல்லுங்கள். அண்ட் திரும்ப இந்த நம்பர் நான் காமிக்கிறேன். ஸோ டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் டூ மெசேஜஸ் ஆர் காலேஜ் அண்ட் டெல்லஸ் என்ன ஹெல்ப் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு. அண்ட் வெரி இம்பார்ட்டண்ட்டாக நான் சொன்ன மாதிரி, ரேஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அடுத்து நம்ம ஹீரோ யார் வர போகிறாங்க? செகண்ட் மிட்டம் எக்ஸாமினேஷன். ஸோ இந்த செகண்ட் மிட்டமில் என்னென்ன மாதிரி போர்ஷன்ஸ் இருக்க போது நமக்கு, அண்ட் அதோடு சேர்த்து எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது? ஆல்மோஸ்ட் நமக்கு நவம்பரில் வந்துரும்ப்பா, பிகாஸ் நவம்பரில் முடிச்சு நமக்கு டிசம்பரில் ஹாஃப் இயர்லையும் வந்துடும். இந்த நவம்பர் மந்த்க்குள்ள நம்ம வந்து இந்த போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக முடிக்கணும். ஸோ அப்போது நம்ம ஒவ்வொரு வாரம் ஒரு சாப்டர், ஒரு ஒரு சப்ஜெக்டில் ஃபோக்கஸ் பண்ணால் கூட வி கேன் ஃபினிஷ் இட் ஆஃப். அண்ட் இது போக நம்ம வீக்கெண்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பழைய போர்ஷன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டே வரலாம். அண்ட் நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ்லாம் இது மாதிரி தான் போர்ஷன்ஸ் இருக்க போது, அதே மாதிரி மேக்ஸ்லாம் எக்ஸசைஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ஐடியாவே இல்லை, இன்னும் எங்கள் ஸ்கூலில் அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னா இதை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சயின்ஸ் அண்ட் சோஷியல். ஸோ எப்பவுமே வந்து சயின்ஸில் பயோ போர்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதை வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அண்ட் குவார்ட்டர்லியில் சயின்ஸ் பேப்பர் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு, பட் நோ, அதை வந்து நம்ம அடுத்த எக்ஸாமில் சூப்பராக எழுதி முடிச்சோம், அதுக்கான சான்ஸ் தான் இந்த செகண்ட் மிட்டம். அதே மாதிரி சோஷியலி. அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த போர்ஷன்ஸ் அப்ராக்சிமேட், ஏன்னா மிட்டம் அப்படிங்கும் போது லிமிடெட் நம்பர் ஆஃப் போர்ஷன்ஸ் தான். பட் என்ன நம்ம எங்கே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த லிமிடெட் போர்ஷன்ஸில் அட்லீஸ்ட் நம்ம புக் பேக் அண்ட் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு சில இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸை இப்போ ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக, ஒரு ஒரு சாப்டரில் ஒரு 2 questions, 3 questions, நான் சொன்ன கன்சிஸ்டன்சி இங்கே தான் ஒர்க் அவுட் ஆகும். அதை நீங்கள் இப்படியும் கூட எடுத்துக்கலாம். சரி, நான் நேற்று வந்து 4 questions படித்தேன், இன்றைக்கி 2 questions தான் படித்தேன், ஓகே பரவாயில்ல, பட் நாளைக்கு அதையோடு சேர்த்து நான் ஒரு 6 questions படிக்கிறேன், அந்த கன்சிஸ்டன்சி நமக்கு முக்கியம். ஸோ அதே மாதிரி கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த போர்ஷன்ஸ் எல்லாமே இருக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. மேபி ஒரு சில சாப்டர்ஸ் மட்டும் நமக்கு கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸில் மாறலாம்ப்பா, ஓகேவா? அண்ட் மித்தபடி மேக்ஸிமம் இதே தான் உங்களுக்கு இருக்க போகுது. நான் சொன்ன மாதிரி 0 to 0 நான் வந்து குவார்ட்டர்லி ஓகேவா தான் பண்ணியிருக்கேன், நான் நினச்ச அளவு பண்ணலை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. இப்போ திரும்ப ஸ்டார்ட் பண்ண, நான் சொன்ன மாதிரி அடுத்த 6 மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எங்களோட சேர்ந்து படிக்க ரெடி ஆகிட்டே இருங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி மிட்டம் டேட்ஸ் கொடுத்துட்டாங்களா? ஸோ அப்போ எனக்கு அதுக்கான டைம் டேபிளை மட்டும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், ஸோ தட் நம்ம அடுத்தடுத்த ஷார்ட்ஸாக இருக்கட்டும் அண்ட் உங்கள் எக்ஸாமுக்கு நாங்கள் என்ன ஹெல்ப் பண்ண முடியும் அது எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸ்டே டியூன் கைஸ், அடுத்த ஸ்டடி பிளான் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.